ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இரண்டு நாள் பூட்டான் பயணத்தை நிறைவு செய்து இந்தியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. பூட்டான் மன்னர் ஜிக்மி கேசர் பிரதமர் ஷெரிங் டாப்கே வழி அனுப்பி வைத்தனர். பூட்டானின் திம்புவில் இந்தியாவின் நிதியில் கட்டப்பட்ட தாய்சேய் நல மருத்துவமனையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா பெரும் ஆதரவு அளித்து வருவதாக பூட்டான் சுகாதார அமைச்சர் புகழாரம். தஞ்சாவூரில் காலை நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சத்யா விளையாட்டரங்கில் இருந்தவர்களிடம் ஓட்டு கேட்டதுடன் தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்தார். தஞ்சாவூர் காமராஜ் மார்க்கெட்டில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையோர கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வான கர்நாடக இசை பாடகர் டி எம் கிருஷ்ணாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. இசையிலும் அரசியலை கலக்க வேண்டாம் என முதலமைச்சர் வலியுறுத்தல். 40 மக்களவை தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்ய தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக களமிறங்கும் சிங்கை ராமச்சந்திரனின் தேர்தல் பணிகளை எஸ்பி வேலுமணி மேற்கொள்வார் என அறிவிப்பு. நாளை திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருச்சி வண்ணாங்கோவில் கூட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார். கோயம்புத்தூர் வேட்பாளராக களம் காணும் அண்ணாமலைக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுகவினர் கோயம்புத்தூரிலேயே தங்கி பிரச்சாரம் செய்தாலும் பாஜக தான் வெல்லும் என அண்ணாமலை பேட்டி. மோடி தமிழ்நாட்டிற்கு வருவது எம்பி தேர்தலுக்காக மட்டுமல்ல, 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைப்பதற்காகத்தான் அடிக்கடி வருகிறார். ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவோம் என அண்ணாமலை திட்டவட்டம். புதுச்சேரியில் ஏடிஎம் மையங்களில் நிரப்பை எடுத்துச் செல்லப்பட்ட 3,47,00,000 ரொக்கம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் கட்டுக்கட்டான ரொக்கத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள். தமிழகத்தில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் April 1 முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு. ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணங்களில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. தொடர்ந்து 2வது நாளாக சென்னையில் விலை குறைந்தது ஆபரண தங்கம். சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 49,480 ரூபாய்க்கு விற்பனை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ திட்டம். அமலாக்கத்துறையின் காவல் நிறைவடைந்ததும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய பரிசீலனை. அமலாக்கத்துறை காவலில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மருத்துவ பரிசோதனை. அமலாக்கத்துறை அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை திகார் சிலைக்கு வரவேற்பதாக மோசடி வழக்கில் சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரசேகர் கருத்து. கெஜ்ரிவாலுக்கு எதிராக அப்ரூவராக மாறி ஊழலை வெளிப்படுத்தப் போவதாக பேட்டி. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இசை நிகழ்ச்சி நடந்த அரங்கத்திற்குள் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 70 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ராணுவ சீருடையில் கும்பலாக வந்த தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசிக்கொண்டே துப்பாக்கிச் சூடு நடத்தி வெறியாட்டம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற கொடூர தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது ISIS. தங்கள் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் ஒப்புதல். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ISIS தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம். இந்த துயரமான நேரத்தில் ரஷ்ய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் உறுதி. IPL தொடரை வெற்றியுடன் தொடங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். சேப்பாக்கத்தில் பெங்களூரு அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வாகை சூடியது. சென்னை பெங்களூரு அணிகள் மோதிய முதல் IPL போட்டியை கண்டுகளித்த மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர். நடிகர்கள் தனுஷ், சதீஷ், பரத், சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பிரபலங்களும் IPL போட்டியை நேரில் கண்டு ரசித்தனர்.
ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.